வெறித்தனமாக இருக்குது. இந்த டேம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காபு வாங்கியிருக்கான். இப்போ கூட ரீசெண்டாக அது மூணு பேர் வந்து இறந்துட்டாங்க, காலேஜ் பசங்க என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே சரிங்கப்பா, போயிட்டு வரேன். சரிங்கம்மா போகலாமா? ட்ரிப் ஸ்டார்ட் ஆனா ஓகே, அங்கே கிளம்பியாச்சு 5 மணி. சரிங்கம்மா சரிங்கம்மா, பாய்மா. பின்னாடி பார்த்தீங்கன்னா கேசவன் புல்லட் எடுத்துட்டான், இதை காட்டுறேன் பாருங்க. தலைவன் போ போ மச்சான், ஃபாஸ்டா போ போ, போயிடு போயிடு. பின்னாடி லக்கேஜ்லாம் இருக்குண்ணா. பார்த்தீங்கன்னா காலைல கிளம்புனா 5 மணிக்கெலாம் எழுந்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சு லக்கேஜ்லாம் கட்டிட்டு ஊரை விட்டு வெளில போயாச்சுங்க. லக்கேஜ் வந்து கட்டியிருக்க ஒழுங்காதான் பயமாகவே இருக்குங்க. நான் தான் கட்டினாலும் டாப் பாக்ஸே வச்சாலும் அந்த பயம் இருக்கும் போல. ஓ மை காட், நம்ம தினத்துக்கு நிற்கணும். பயம் வரட்டும், மெதுவாக வராங்க. பின்னாடி டைம் ஆகிடுதுனால இப்போது எங்கே போகிறோன்னா எப்படின்னா தம்னா இல்லை நான் போடுவேன், அதனாலேயே கடுப்பாக இருக்குது. பாய் தலைவா, எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தம்னா இல்லை எங்கே போகிறேன்றத போட்டுறவனால சொல்லிடுங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த இங்கேருந்து அந்த சிறுமலை மேலே இருந்த அந்த கோயில் சின்ன ஒரு ட்ரக்கிங் எல்லாமே பார்த்தோங்களா. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதே திண்டுக்கல்லில் இருந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 35 கிலோமீட்டருங்க. 35 கிலோமீட்டரில் என்னென்னா புலாவலி ஃபால்ஸுன்னு சொல்லிட்டு தாண்டிக்குடி அந்த போகிற வழியில் இருக்குங்க புலாவலின்னு சொல்லிட்டு. தண்ணி பயங்கரமாக போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு சொன்னான். இதை இருங்க கூப்பிட்றான். என்ன மச்சான் ஓ இங்கேயா, இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு வேற வரான். ஆ டாட்டா பாய். இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தங்க வராங்க கேசம் கூட, இப்போ அவங்களையும் கூட்டிக்கிட்டு கிளம்புறோம். என்ன மேட்ருனா அதான் அந்த புலாவலி ஃபால்ஸு பார்க்கவே செம்ம சூப்பராக இருக்கும் அப்படி இப்படின்னாங்க. அவனுக்கு வீடியோலாம் காமிச்சான், உண்மையாகவே நல்லா இருந்தது. நம்ம எப்படி நிற்கலாங்க, அங்கே போட்டோம் போயிட்டு வரட்டும். அதுக்குள்ளே நம்ம க்ளவுஸு மற்ற செட்டப்லாம் பண்ணிடலாம். இதுங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு வெளியில் மெயின் ரோட்டாண்ட போய் கண்டினியூ பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்டாண்டா வந்தாச்சு, அப்படியே கிளம்புறோம். இந்த இருங்க பயலுங்க காட்டுறேன், அது பார்த்தீங்களா எல்லாம் செட்டிங்க. அவன் பின்னாடி உட்காந்து வரும் பார்த்தீங்க, மிஞ்சி போனால் நாளைக்கு ஈவினிங்லாம் இங்கே வந்துட போகிறானுங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாடி அவ்வளோ பெரிய பேக்கு, பின்னாடி அவ்வளோ பெரிய பேக் போட்டுக்கிட்டு, அதான் சொன்ன ஒரே பேக்காக மாற்றிடுங்க, ரெண்டு பேரும் பேக்கு தூக்கி உள்ளே வச்சுருங்கடான்னு. பெட்ரோல் போட போகிறான்னு நினைக்கிறேன். அண்ணா இல்லையா, பெட்ரோல் இருக்கு போல வண்டியில். அப்போ போட போகிறேன்னா ஹேர் மட்டும் செக் பண்ணிக்கிட்டோங்க, செக் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்ப வேண்டித்தாங்க. அதுக்கே பாருங்கள், 7 மணிக்கெலாம் வீட்டு விட்டு கிளம்புறோன்னு சொன்னதுக்கு 8 மணி ஆகி போச்சு. என்ன பண்ணுறது, சரி ஓகேங்க, அதான் பிரச்சனை இல்லை, நம்ம மெதுவாக போகலாம். ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா புலாவலி ஃபால்ஸ்லேருந்து எங்கே போகிறதுன்னு சொல்லிட்டு கண்டினியூ பண்ணலாங்க. எப்படிக்கா போகலாம், என்ன பண்ணலான்ட்டு. ஏன்னா இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ரூட்டு. நம்ம கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்து வெறுப்பாகிடுச்சுன்னு தான் சொல்லணும். அது என்ன வெறும், நம்மக்கிட்ட மணி இருந்தது அப்படின்னா வெறித்தனமாக சுற்றலாம், கொடைக்கானல் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், நல்ல வெயிட்டான ரூம் போட்டு தங்கலாம். நம்மக்கிட்ட தான் காசே இல்லைங்களா, கம்மியாக இருக்கிறதுனால இப்போ ரூம் மட்டும் எப்படியாச்சும் கம்மியான ரேட்டில் கிடச்சதுன்னா நல்லாயிருக்கும். அந்த மலைலாம் பாருங்களேன் ஃபா, அது பார்த்திங்கன்னா அந்த மலைக்கோட்டை மாதிரி, இங்கே மலைக்கோட்டை கிடையாது, அது வந்து அந்த காலத்து ராஜா அங்கே அரண்மனை அங்கே அந்த கோட்டை மேலே இருக்கிறது, அந்த கோட்டை தெரியுமா நார் தெரியல. அந்த மலை ஏறலான்னு பார்த்தா கேசம் அதெல்லாம் என்ன தடான்றான், ஏற வேணாம் ஏற வேணாம்ல, ஏறத்துனா ஏறி இருக்கலாம், நேற்று எனக்கு உடம்பு முடியல, இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க. நேற்று நடந்த கூத்து தெரியாதுங்களே, நேற்று போயிட்டு பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டு வந்தேங்க, லைஃப்பில் ஃபஸ்ட்டு தடவை பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா கூட இல்லாமல் நான் போயிட்டு ஊசி போட்டுக்கிட்டேன். நம்மளுக்கு லைட்டாக ஊசினா பயம், ஊசி போகிறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஜிம்பிடாத டைட லூஸாக வை பாடியா அப்படி இப்படின்னு நாங்கள் எந்த ஹாஸ்பிட்டல் இது தாங்க அது பாருங்கள் டாக்டர் வசந்தன் சொல்லிட்டு எனக்கு அவரை பார்த்தவொடனே பிடிச்சி போச்சு. அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டேன். அது பார்த்தீங்கன்னா கேசவனோட ஃப்ரெண்டோட தாய்மாமனா, அவர் சூப்பராக பேசினாருங்க.
ஃபஸ்ட்டு போன உடனே எனக்கு அந்த ஏதோ ஒரு நாக்கில் ஒன்று வச்சார் மருந்து மாதிரி, அது வச்சா அது கோல்டுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாருங்க. நல்லா ஐய நம்மளுக்கு வழி இதோ இருக்குது, ஐய இவனை விட்டால் வேலை ஆகாதுங்க, இருங்க அவனை போய் தத்தி பிடிக்கிறேன். வழி எங்கேயோ இருக்குது, நேராக போயிட்டே கிடக்கிறான். சுற்றுங்க சுற்ற வைக்கிறாங்க, நம்ம அவங்கக்கிட்ட இருந்து டேக் ஓவர் பண்ணிப்போம், நம்ம போயிட்டு முன்னாடி போக ஆரம்பிக்கலாம். இரு அவங்ககிட்ட சொல்லுவோங்க ஃபர்ஸ்ட். டே கேசவா, டே கேசவா, டே என்ன அந்த சைடு வழி இருக்குடா, டே எங்கடா சுத்த விட்டுங்கடா, வழி எங்கடா போகுதுடா கட்டிங்க, எல்லாம் ஒன்று தான்டா டே. சரி போப்போ, பெட்ரோல் போட போறியா போப்போ. சரி பெட்ரோல் போட போறான் நாங்க, பெட்ரோல் பங்க் அத்தனை கிடையாது அதெல்லாம் போட மாட்டான் போல. எனக்கு வந்து நான் கூட இந்த இப்போ என்ன சொல்கிறது, இந்த பெட்ரோல் பங்க்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பெட்ரோல் வந்து குவாலிட்டி இப்படி இருக்கும் அப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இது முதல்ல கண்டுபிடிக்கணுங்க, யார்கிட்ட கேட்டால் தெரியும் தெரியல. அது எதாவது சாலி டெஸ்ட்டு வச்சு பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. இந்த பையன் பெட்ரோல் போடுறதுக்காக சுத்த வச்சுன்னு கிடக்கிறான். சரி ஓகே பிரச்சனை இல்லை, நான் போயிட்டு பெட்ரோலை போட்டுன்னு வரட்டாங்க, ஏன்னா அவனுக்கு வந்து அந்த பெட்ரோலில் போட்டால் தான் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் போல். அப்புறம் கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 35 சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், கரெக்டாக நாங்கள் இருந்த இடத்துல இருந்து கரெக்டாக 44 இப்போ 1 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இந்த பெட்ரோல் பங்க்கு தான் அட்டுழியம் பண்ணாமல் போல். நேற்று ஹெச்பியில் தான் போட்டேன், சூப்பர். இவ்வளோ தூரம் வந்ததுக்கு லைன் வேறு அவ்வளோ இருக்குது. சரி ஓகேங்க, அதுக்குள்ளே நம்ம க்ளவுஸை போட்டுக்கிட்டு ஃபோனுக்கு பாட்டெல்லாம் செட் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிடுறேன். எல்லா ஊர்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெட்ரோல் பங்க் 2-3 இருந்ததுன்னா அதில் ஒரு பெட்ரோல் பங்க் பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் பங்கில் வந்து எப்பயுமே இதுவும் நடக்கும், பெட்ரோல் நல்லா இருக்காது, ஸ்கேம் நடக்கும், பெட்ரோல் கம்மியாக போடும், ஏதாச்சும் ஒன்று இது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது. எங்கள் ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்குங்க. உங்கள் ஊர்லேயும் அதே மாதிரி எல்லா ஊர்லேயும் ஒன்று ஒன்று அந்த மாதிரி இருக்கான்றத நீங்கள் அப்படியே கொஞ்சம் சொல்லுங்கள். அது எப்படி பெட்ரோல் வந்து ஸ்கேம்னா, கொஞ்சம் பெட்ரோல் கம்மியாக போட்டாங்கன்னா அது ஓகே. இப்போ சில பேர் என்ன சொல்கிறாங்க, பெட்ரோல் அந்த குவாலிட்டியே சரி இருக்காது அப்படின்றாங்க, அந்த மாதிரிலாம் உண்மையாக நம்ம அந்த ரிலேட்டடாக ஏதாவது அந்த கெமிஸ்ட்ரி கெமிக்கல் யாராவது தெரிஞ்ச கெமிக்கலில் ஃபீல்டில் யாராச்சும் இருந்தாங்கன்னா செக் பண்ணி பார்க்கலாம், இல்லை அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யாராச்சும் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள், நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். பட்னா ஒரு டேங்க் ஃபுல் பண்ணுறோன்னா ஒரு 50 ரூபாய்க்கு பெட்ரோலை வாங்கி அந்த கெமிக்கலை ஊற்றி பார்த்துட்டு ஓகே குட் குவாலிட்டி க்ரீன் சிக்னல் கொடுத்ததுன்னா போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து அவுட்டருங்க கரெக்டாக, இது மதுரை போகிற பைபாஸ், அது ஸ்ட்ரைட்டாக போனீங்க அப்படின்னா மதுரை, உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் போகணும்னு நினைக்கிறேன் மதுரைக்கு. ஆமாம் இருங்க, போர்டு வந்துருச்சு. இந்த இதில் தாங்க லாஸ்ட் டைம் வந்து டீயெல்லாம் குடித்தோம் ஞாபகம் இருக்குது. உள்ள பின்னாடி தான் இப்போ அந்த மலைக்கோட்டை இருக்கும். ஷார்ட் ரூட்டில் கூட்டினு வரேன், ஷார்ட் ரூட்டில் கூட்டினு வரேன்ட்டு ஊரை சுற்ற வச்சுட்டு கிடக்குறாங்க. இவன் வேறு இப்போ நேற்று போட்ட பெட்ரோல் டேங்க் ஃபுல் அப்படியே இருக்குது, அவனும் பார்த்தீங்கன்னா டேங்க் ஃபுல் பண்ணிட்டான். 920 நம்ம நேற்று ஒரு 820 இந்த சைடு ரோட்டை விட்டாலே எல்லாருமே நினைக்கிறது கொடைக்கானல் தான் போவாங்கன்னுட்டு. கிட்ட 1 ஹவர் ஆக போலங்க. அந்த மலை சொல்ல மறந்துட்டலங்க, அந்த மலை ரூட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டுலாம் சொன்னால் ரொம்ப அப்படியே குறுகலாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோவில் பார்த்த அந்த சிறுமலையை விட கொஞ்சம் ரொம்ப சுகுராக இருக்கும் அப்படின்னா, ஹில்ஸ் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அப்படியே தெரியுதுங்க. ஆனால் இது வந்து கொடைக்கானலோட தொடர்ச்சி மலை தான். இன்னொரு மேட்ரு என்னென்னா பார்த்தீங்கன்னா, நம்ம வத்தலை குண்டலேருந்து கட் பண்ணால் தான் நமக்கு பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் மலை ஹில்ஸ் ஏறுவோம். இது பார்த்தீங்கன்னா அன்னோன் ரோடு, நிறைய பேர் போகாத ஒரு ரோடு. சிறுமலை வீடியோ கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டிருக்காங்க, நான் அப்புறம் தாங்க போய் பார்த்தேனே நைட்டு. சரி சும்மா சர்ச் பண்ணி பார்ப்போம் சிறுமலைன்னு போட்டால் என்ன மாதிரி காட்டுறாங்கன்னு பார்த்தா, கோயில் அதாவது 1 வருஷம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருக்காங்க. சரி விடுங்க, என் சர்க்கிளில் இருக்கவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பேர் பார்த்துருக்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். பையன் பின்னாடி வரானோ இல்லையா, ஈச்சரே ஓவர்டேக் பண்ணிட்டு வருது இவனை ஆளை காணுமே. நம்ம கூட அப்படியே கரெக்டாக வந்தானா கரெக்டாக இருக்குங்க. சாப்பிடல, இன்னும் முக்கியமானது கட் பண்ணலான்னு வராதுக்குள்ளே இன்னும் சாப்பிட்லங்க. மச்சான் போயிட்டு பார்த்தீங்கன்னா காலையில் நான் சீக்கிரமாக எழுந்து அவன் குளிச்சுட்டான், நான் எழுப்பி விட்டேன், அவன் பட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டான். அதுக்குள்ளே போய் டீ எடுத்துகிட்டு வந்தான், போயிட்டு டீயை குடிச்சிட்டு அப்படியே போயிட்டு இருக்குங்க. தண்ணி பாட்டில் ஃபஸ்ட்டு வாங்கணும், பேக்கில் வைக்கிறதுக்கு இப்பயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டிட்டேன். நேற்று வந்து ஏதோ மூட்டியை வச்சா மாதிரி இருந்தது, இப்போ வந்து பேக்குக்கு மேலே பேக்கு
லேப்டாப் ஒன்று தான் பயமே. நான் வந்திருக்கேன் கொடைக்கானல் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னுட்டு யாருக்கிட்டையும் சொல்லாமல் கூட இருந்த ரெண்டு பேர், மொத்தம் மூணு பேர், என் பைக்கில் இதே பைக்கில் வண்டி இன்ஜின் ரெடி பண்ணிவிட்டு செம்ம ஸ்லோவாக நைட்டு கிளம்பணும் திண்டுக்கல்ல மதுராந்தகத்துலேருந்து மேல்மூரத்துலேருந்து மெதுவாக கிளம்பி வந்து இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா மணி 6:30 இருக்கும் இங்கே திண்டுக்கலுக்கு. அதுக்கப்புறம் ஃப்ரெண்டெல்லாம் தூங்க சொல்லிட்டு இப்போ நம்ம இருந்தோம் பார்த்தீங்களா கேஷ்வ தாத்தா வீட்டில், அவங்க வீட்டில் தான் கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்படியே 9 மணிக்காக கிளம்பணுங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிக்ஸாக் லைன் வந்தது அப்படின்னா நம்ம ஓவர்டேக் பண்ணக்கூடாது, அதுக்கு அதான அர்த்தம் கரெக்டாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஓவர்டேக் பண்ணக்கூடாது சைடில் கூட, ஏன்னா அது பார்த்தீங்களா பேரிகேடு அது இதுன்னு வருது. ஆனால் இது டர்னிங்லேயும் வரும் சில விஷயம்லாம் வந்து ரைடிங் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் இதுவாக கற்றுங்க. ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்கன்னா நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கோப்ரோ இந்த மைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா கேட்கும். என்ன புது மைக்கானு கேட்டிங்கன்னா புது மைக்லாம் கிடையாது, அந்த ட்ரோல் இட்டுன்னு சொல்லிட்டு அந்த ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணார் எனக்கு இந்த மாதிரி என்ன ப்ரோ பைக் மைக் குவாலிட்டி சரியில்லைன்ட்டு. அப்போ நான் ஊட்டிக்கு போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு டென்ஷனாக என்னன்னு தெரியல, நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோப்ரோவில் இருக்க அந்த மோட் மைக் செட்டிங்கே பார்த்தீங்கன்னா நான் துளி கூட சேஞ்ச் பண்ணவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த நான் பவர்டுன்னு சொல்லிட்டு ஒரு மைக் இருந்ததுங்க, அந்த DP20-something ஆடியோ இருந்தது, அது வச்சோம் அப்படின்னா சுற்றி இருக்கிற சவுண்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணுது. இது ஓரளவு கரெக்டாக இருக்குதுங்க, பிரச்சனை இல்லை. அப்புறங்க 1010 சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு, மிக்க நன்றி. அவ்வளோ பேர் இருக்கும் நம்ம கூட, 1010 பேர் இருக்கீங்க நம்ம கூட, அதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அடையே செம்ம சந்தோஷமாக இருக்குங்க. நான் நினைக்கலாம் இதெல்லாம் சப்ஸ்கிரைபா என்னன்ட்டு, இவரும் சப்ஸ்கிரைபர் தாங்க நமக்கு. அதான் சொல்லுவாங்கள்ல தன் தாய்க்கு பொன் குஞ்சி தன் குஞ்சின்ற மாதிரி, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க, எதுவும் பழமொழி அது. அந்த மாதிரி நம்மளுக்கு நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பெருசு. பையனுக்கு பின்னாடி வந்துக்கிட்டே இருக்கானுங்க, பரவாயில்ல வந்துட்டானுங்க. நான் பார்த்தீங்கன்னா இப்போ தான் 6:00 மாற்றி மாற்றி போட்டுன்னு வரேன், ஏன் ஓட்டவே இல்லை, ஸ்லோவாக போகிறதுனால பேசிக்கிட்டே போகிறதுனால ஸ்லோவாக போகிறேங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு கை வைக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன், ஒரு ஒரு வாட்டி ஆன் பண்ணும்போது மேலே மேலே தூக்கிட்டே போகிறேங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த ஹைவேஸ்லேருந்து கொஞ்சம் கட்டாகி உள்ளே போகிறேங்க. ரெண்டு வழி இருக்காம் இந்த புலாவலி ஃபால்ஸுக்கு போகிறதுக்கு, நம்ம அது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இது சொல்ல வரேன் நினைக்கிறேன். ஆ பார்த்துட்டு போகலாம், பார்த்துட்டு போகலாம், பார்க்கலாம்டா. ஆ ஆத்தூர் டேம் வேறு இருக்கான், இன்னும் ரெண்டு வழி இருக்காமா. இது பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நேச்சுரலாக அப்படியே பார்த்திங்கன்னா ஊர் உள்ளே ஸ்டார்ட் ஆகிடுமா. அது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் தூரத்துக்கு ஹைவேஸே போகும் போல், இன்னொரு 6-5 கிலோமீட்டருக்கு மேலே 5 கிலோமீட்டர் அது மாதிரி வரும், ஃபுல்லாக வந்து அந்த ஹைவேஸ்லேயே போகுமா. நம்ம எதுக்கு ஹைவேஸை தான் பார்த்துக்கிட்டே இருக்குமே, நம்ம ஏதாச்சும் இந்த மாதிரி ஊர் உள்ளே போகலாம், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்கலாம் அப்படின்ட்டுங்க. அதை மழை தெரிது பார்த்தீங்களா, அந்த மழை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட்டி வந்து அப்படியே கொடைக்கானல். நாங்கள் லாஸ்ட் டைம் முந்தன வட்டி போகும்போது ரூம் தேடும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பழனி மலை தெரியும், அவ்வளோ கிட்டக்க உங்களால் பார்க்க முடியும் அந்த மலை இருக்கிறதுன்னு சொல்லிட்டு காமிச்சாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆத்தூர் டேம் இருக்கான், ஆத்தூர் டேம் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் நமக்கு தெரிஞ்ச ஆத்தூர் சேலம் ஆத்தூர், இங்கே ஒரு ஆத்தூர் இருக்குது போல். இவ்வளோ பெரிய மலையை பார்க்கும் போதெல்லாம் என்ன பேசத்துலேயே தெரியலங்க. இதை போயிட்டு அப்படியே அந்த குவாரின்ற பேரில் கல்லை உடச்சி இதெல்லாம் திருப்பி நம்மளால் உருவாக்க முடியாத பொருளெல்லாம் எதுக்கு வந்து கை வைக்கிறாங்கன்னு தெரியல. நம்மளும் சரி சொல்கிறேன், நான் கூட பார்த்தீங்கன்னா சிமெண்ட் மண்ணில் செங்கலை வச்சு தான் வீடு கட்ட போகிறேன், அது எல்லாமே திருப்பி நம்மளால் உருவாக்க முடியாது. அதுக்கு பதில் ஃபாரின்லலாம் இந்த ஹுட்டில் மரம் கட்டுறாங்க பார்த்தீங்களா, மரத்தை வளர்த்துடலாம் ஈஸியாக, ஆனால் ஒரு மலையை எப்படி உருவாக்குறது தெரியலையே. ஆத்தூர் இருங்க மச்சாங்கிட்டே கேட்போம் எப்படி வழி இல்லை. எப்படிரா ஸ்ட்ரைட்டா டேமுக்கு எப்படி போனோம், டேமுக்கு எப்படிரா போனோம், டேம் நல்லா இருக்குமா பார்க்க? ஐயா அப்படின்னா நேராக போயிடலாமா, இல்லை வெளியே வந்து பார்க்க முடியாது. ஆ ஐயா அப்பனா செவிடு போட்டா மட்டும் எடுத்து போட்டுடலாம், போ போ முன்னாடி பாரு, முன்னாடி பார்த்து போ. இது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திருவண்ணாமலை செங்கம் அந்த ரோடு மாதிரி கிடக்குதுங்க. சரி அப்படின்னா போ மச்சான், நேரம் இதுவும் கேட்போ.
பாக்கத்துனா பாக்கலாம், நீ சொல்றதுதான். செப்போ இப்ப முன்னாடி போ, ஃபாஸ்டா போ. ஏன்னா அநியாயத்துக்கு 40ல போயின்னு இருக்காங்க. என் வண்டி 40லாம் போனா அப்படின்னா டக டக டகடகன்னு சவுண்டு கேக்குது. ரொம்ப ஸ்பீடு வேணாம், ஓரளவுக்கு 6 கீர் போட்டுன்னு ஒரு 60 அதுக்குள்ள கூட போட்டோம், பிரச்சனை இல்லை. 40லேயே போறான், 4 கீர் மேல போட்டோம் அப்படின்னா இடிக்குது. சொன்னதுக்கு அப்புறம் மாத்துவான்னு பார்த்தா மறுபடியும் அப்படியேதான் போறான். சரி ஓகேங்க, டேம் ஏதோ நடந்து போனோம் அப்படி அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க, நடந்து இவ்வளோ தூரம் வரோம், பக்கத்தில் என்னென்னலாம் இருக்குதோ பார்க்கலாம். ஏதோ முக்கியமாக நான் சொல்லிட்டு இருந்தேன், அப்படியே விட்டா மாதிரியே லைட்டாக ஸ்ட்ரைக் ஆகுது. அது அது வீடு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேங்க. மரத்தில் வந்து ஃபுட்டில் ஏன் வீடு கட்டக்கூடாது? நம்ம நம்மள ஃபாரின் மாதிரி இங்கே எனக்கு ரொம்ப அடையே இதுவானது பார்த்திங்க அப்படின்னா, அந்த திருநெல்வேலி இந்த மலை இருக்கும் பார்த்தீங்களா, எல்லாரும் கண்டிப்பாக ஃபோட்டோ எடுத்து போட்டிருப்பாங்க. இந்த சைடு போகிறவங்களாம் என்கிட்டயும் நானும் போயிட்டாங்களா. இப்போ கூட கொஞ்ச நாளைக்கு நியூஸில் மேலே இருந்து திருட்டு இதெல்லாம் நடக்குது. அங்கே வந்து டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி நின்று பார்க்கும்போது மேலெலாம் போனோம் அப்படின்னா திருடுறாங்க, ராபரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லாம் வந்துது. அந்த மலையை அவ்வளோ தூரம் கொடையிறதுக்கு ஏன் மலை மேலே கொஞ்சம் கம்மி பண்ணி, இல்லை மலையை சுற்றிட்டு போகிற மாதிரி ஹைவேஸு ஓகே அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மலையை அவ்வளோ கரைஞ்சதுக்கு கொஞ்சம் மேலேயே இது பண்ணி பிரிட்ஜு மாதிரியே ரெடி பண்ணியிருக்கலாம். பிரிட்ஜு மேலே ஏறி போகிற மாதிரி அதையும் பிரிட்ஜு மாதிரி போயிட்டு வரா மாதிரி ரெடி பண்ணியிருக்கலாம். இதெல்லாம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்கலாங்க. அடுத்த ஜென்ரேஷனுக்கு எதுவும் வாங்கி கொடுத்துட்டு செஞ்சு வச்சுட்டு போக தேவையில்ல, இருக்கிறத வச்சுட்டு போனால் போதும். அந்த காலத்து ராஜாங்க எப்படி இப்போ டேம் குளம் எல்லாம் விட்டு போனாங்களோ அந்த மாதிரி எதையும் அவங்க குளத்தை வெட்டிட்டு போனாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், டூர் கூட வர மாட்டோம். சரி ஓகேங்க, நம்ம வந்து இந்த இதுவெல்லாம் பேச தேவையில்ல, நம்ம ஜாலியாக போவோம், போயிட்டு பார்க்கலாங்க. இந்த ஊருக்குள்ளெல்லாம் போவோம் அப்படி இப்படின்னா சொன்ன மாதிரி தான் போயிட்டு ஷாக் ஆகிட்டேன். டச் பண்ணால் டிஸ்பிளே ஆன் ஆகல, பயந்துட்டேன். ஐயோ இவ்வளோ நேரம் பேசுனது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சா, திருப்பி பல்பா நமக்கு அப்படின்றாங்க தான் இருந்தது. எதுக்கு லெஃப்டில் ஏறுறான்னு தெரியல, ரைட்டில் ஏறுறான். இப்பயோ இது நான் நேராக போயிட்டேன், இப்போ தான் திருப்புறாங்க டேமுக்கு பார்த்தீங்கன்னா. அதோ இருக்கு பாருங்க வழி, போமாச்சாம் போமாச்சாம். இதுதான் கரெக்டாக டேமுக்கு போகிற வழியாக. இந்த டேம் பேரும் பார்த்தீங்க அப்படின்னா காமராஜர் டேம். ஐயாவுக்கு ஐயா ஏதோ சுற்ற சொல்கிறாங்க, ஏதோ சொல்கிறாங்க. இப்படிக்க போக முடியாது என்னன்ட்டு சொல், கேட்டு பூட்டிருப்பாங்க சொன்னதா? ஆமாம், ஆ அது தூரமா ஊருக்குள்ளே போய் போனோம், வந்த வழியாவா? செப்போ போது வரோம் திருப்பிக்கிட்டு. இந்த ரூட்டுக்கு கிடையாதான் இது வந்து, ஏதோ சொன்னால் இது மாதிரி கேட்டு வந்து லாக் ஆகிருக்கும்டா, நான் கேட்டாண்டு வந்து விட்டு போனோம்னா. பட் பார்த்தீங்கன்னா ஊர் உள்ளே போயிட்டு போவோங்க அப்படின்றாங்க. இருங்க, அந்த டேம் பேர், இந்த டேம் தோறு இருக்கா போரு, டேம் இந்த சைடு தாங்க போட்டிருக்கு. 5 கிலோமீட்டர் போட்டிருக்கு டேமு, ஆனால் சைடு போக முடியாதான், கேட்டு போட்டு லாக் பண்ணி வச்சுருப்பாங்களாம். நீங்கள் அந்த சைடு போங்க, ஊர் உள்ளே போய் போயிட்டு போங்கன்றான். எங்கெல்லாம் வந்து சுச்சிருப்பான் போல, ஆ ஊர் உள்ள போயிட்டு கொஞ்சம் தூரம் தான் போயிடலாம் வா அப்படின்றான். சரி ஓகேங்க, நல்லா சுத்துறோம். இங்கேருந்து ஒரே ரோடுனாங்க. சரி இவ்வளோ தூரம் வந்துட்டோம், டேமை பார்க்காம போனோம் எப்படி? அதுவும் இல்லாமல் இந்த டேம் கரெக்டாக மழை அதுவும் தான் தெரியுது, அதனால் கொஞ்சம் பெரிய டேமாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினச்சிட்டு போகிறேன். பார்க்கலாங்க எப்படி இருக்குன்ட்டு, கொஞ்சம் பக்கத்தில் போயிடலாமா? ரொம்ப பின்னாடி இருக்கும், ஏன்னா வழி தெரியாமல் அங்கங்கே கேட்டு போயிட்டு இருக்கோம். ரிட்டர்ன் எப்படி இருந்தாலும் இந்த வழியாக தானே வருவங்க. அப்போ நான் ப்ராப்பராக சொல்கிறேன் என்ன எப்படின்னு, வந்தோம் எந்த கரெக்டாக எந்த வழின்ட்டு. நான் மொத்தமாக உங்களுக்கு காட்டலாம், ஃபுல்லாக காட்டலாம், போயிட்டு முடிச்சுட்டு பண்ணலான்னு பார்த்தா இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி நின்ன உடனே அப்படியே வியூ பாயிண்ட் வெறித்தனமாக இருக்குங்க. அப்படியே மலை, அதுக்கு பின்னாடி இன்னொரு மலை, லைட்டாக ப்ளர் பண்ண மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு மலை கிளியராக தெரியுது, அதுக்கு பின்னாடி லைட்டாக ப்ளர்ராக இருக்குது. டேமுக்கு வந்து வழி அவனுக்கு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சான் வந்து, அதனால் மறுபடியும் கேட்க போயிருக்காங்க. திருப்பி வரான் கேட்டான் போல், சுத்த விட்றான். இப்படி தான் இப்படியாடா நான் நினச்சேன். இப்போ கேட்டு சுற்றிட்டு வராங்க, பரவாயில்ல. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போவோங்க, எப்பயும் போகிற ரூட்டுக்கு போகாதது நல்லதாக தான் போச்சு. இந்த மலை கண்டினியூட்டி தாங்க, அது மட்டும் கன்ஃபார்ம். ஏன்னா நான் மேப்பில் பார்த்தேன், இப்போ தான் அப்படியே அந்த மலையிலேயே தான் போகுது ஃபுல்லாக. ஊருக்கும் போகலாம் போல், இப்படி ஏறி பழனி கூட போகலாம் நம்ம. ஆனால் சுற்று பார்க்கலங்க, பழனிலாம் வந்து போனன்னு ஆசையாக தான் இருக்குது. இவ்வளோ தூரம் வந்துட்டு எனக்குன்னா இது, ஐயோ எனக்கு என்ன ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக வருவோம்,
பட் ஆனால் நம்மளுடைய அந்த போர்டில் போட்டிருப்பாங்க, இங்கேருந்து 4 கிலோமீட்டருக்கு போனால் ஏதாச்சும் ஒரு முக்கியமான பெரிய ஊராக இருக்கலாம். அந்த ஊர் போர்டெலாம் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ தூரம் வந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா அந்த ஊருக்கெலாம் போகலாமேன்ற மாதிரி இருக்கும். சரி ஓகேங்க, விடுங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம ஒரு ஒரு ஊராக போகலாம். ஆனால் இந்த நவம்பர் வரைக்கும் தான், அதுக்குள்ளே நம்ம சேனலை எப்படியாச்சு வெயிட்டு காட்டி கொண்டு வந்துருங்க. ஏன்னா எனக்கு ரொம்ப பெரிய அளவெலாம் ஆசை இல்லைங்க, அந்த யூடியூப்லேருந்து வர மணியை வச்சு திருப்பி ஒரு வீடியோ மேக் பண்ணுற அளவுக்கு வந்தால் போதும். ஏதோ தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருக்கிற சுற்றுற நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே கூட சுற்றலாம், பிரச்சனை இல்லை. வேறு மாதிரி கண்டென்ட்லாம் யோசிச்சு வச்சுருக்கேங்க, இந்த மாதிரிலாம் பண்ணலான்ட்டு. என்ன அதுலேருந்து பார்க்கலாங்க, அந்த வேறு மாதிரி கண்டென்ட்டை வந்து அப்புறமா எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்கிறேன். அந்த சிறுமலையில் கூட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸாக காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டாமல் வந்திருப்பேன். அது கரெக்டாக 5வது பெண்டுங்க சார், இப்போ 5வது பெண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிட்டு இது காட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஆகிடுச்சிங்க. திரும்பி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே இருட்டாக ஆரம்பிச்சிது. இந்த மாதிரி தாங்க ஃபுல்லாடி மலை அடிவாரமா. திரும்பி டேம் வந்து பிளான்லேயே கிடையாது. இந்த சீரியஸ் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் வந்து மிஸ்டரி சீரியஸ்ன்னு வைங்க அப்படின்னாரு. நம்ம இந்த சீரியஸ் அந்த பேர் வச்சிடலாங்க, அதான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நான் எங்கே எப்போ எப்படி போகணும்னு தெரியல எனக்கு. எனக்கு இருக்கு அந்த கிலோமீட்டர் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், இந்த 2000 கிலோமீட்டர் வந்து நம்ம போகலாம் அப்படின்ட்டு. சில ஊர்லாம் பார்த்திங்கன்னா நான் பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து அந்த 2000 கிலோமீட்டர் கவர் பண்ணுறதுக்காக பேசாமல் 2000 கிலோமீட்டர் சீரியஸ்னு வச்சிடலாமா, இதை இன்னும் வைக்கலாம், என்ன கிலோ எது வைக்கிறோம் வைக்கிறோமா, ரெண்டு ஐயோ ரெண்டுத்தில் எதனாச்சும் நம்ம பார்த்திங்க அப்படின்னா வைக்கலாங்க. பையன் 5 கிலோமீட்டருன்னா சரி 5 கிலோமீட்டர் தானே, ஆனால் டேம் 5 கிலோமீட்டர் தான் போட்டுருந்தது. பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போ, 2 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் சொல்லி 10 கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டான். சரி விடுங்க, எல்லாம் நல்லதுக்கே நினச்சிக்கிட்டு போகலாம். பையன் இப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த புல்லட்டை ஃபஸ்ட் டைம் வந்து வெளியில் இவ்வளோ பெரிய ட்ரிப்பு கொடைக்கானலே இப்போ தான் ஏற்ற போகிறான். சாரி அந்த கொடைக்கானல் அங்கே வந்து பக்கம்தான், இருந்தால போவோம் கொடைக்கானல் வந்து. அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, அமௌண்ட்டு கொஞ்சம் கம்மி அப்படி இப்படின்ட்டு, அதனால் அதுக்கு மட்டும் என்ன வழி எதனாச்சும் பண்ணலாமான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வண்டி சேர் இதெல்லாம் மாட்டிடும்னா சொன்ன மாதிரி ஆகிடும் போல். ஆஃப் ரோடுங்க கேசுவா, கரெக்டாடா போகிறது, போகிறது கரெக்ட் ரூட்டா, கரெக்ட் ரூட்டா, கரெக்ட் ரூட்டா, ஆ வா வா வா, ஞாபகம் வந்துருச்சு போலங்க பையனுக்கு. நேராக ஏரிக்கே கொண்டு வந்துட்டான். ஆடா பாவி, நான் எதிர்பார்க்கவே இல்லை. டேம் அதுவும் இருக்குங்க, உள்ளே விட மாட்டாங்க போல். இதை நான் இடையும் எதிர்பார்க்காதது. ஃபோட்டோ கிட்ட எடுத்துகிட்டு போகலாங்க, நல்லாயிருக்கு பின்னாடி. சின்னதாக ஒரு ஒயிட் கலர் லைன் 3 இது இருக்குது, அது வந்து மலை ஏறத்து. அந்த டேம் பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த சைடு இருக்குங்க, அதனால தான் சுற்றி இவ்வளோ சுற்றிட்டு வந்திருக்கும் போல். சூப்பருங்க. அதான் பார்த்தேன் பார்த்தேன் மச்சான், சரைட்டு போட்டு கட்டி பக்காவாக வச்சாச்சுங்க. ஸ்பைடர் வெறித்தனமாக இருக்கு. ஓகேங்க, கிளம்பியாச்சு அங்கேருந்து, பின்னாடி வராங்க. பார்த்தீங்களா மலை பாருங்களேன், டே சினிமா கிராஃபிக்ஸ் மாதிரி இருக்குங்க. இதை பார்த்து தான் கிராஃபிக்ஸு, பட் ஒரிஜினலாக பார்க்கும் போது அதையே பார்த்து பார்த்துட்டு எப்படி இருக்குது, வெறித்தனமாக இருக்குங்க. இந்த கேரளா ஸ்டைலில் இருக்குது இந்த ரோடு அப்படியே பார்த்தீங்கன்னா. இது பார்த்திங்கன்னா இந்த ஏரி வந்து காமராஜர் பேர் தான் வச்சுருக்காங்க, ஆனால் ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியல. இந்த டேம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து காபு வாங்கியிருக்கான். இப்போ கூட ரீசெண்டாக அது 3 பேர் வந்து இறந்துட்டாங்க, காலேஜ் பசங்க என்னவோ சொல்லிட்டு இருந்தாங்க. வீட்லேயே கேசவ விட்டே பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க, அமுச்சு விட்டுடலாங்க அவனை முன்னாடி போட்டோம். நம்ம லக்கேஜ் இருக்கிறதுனால பார்த்து பார்த்து ஓட்டிகிட்டு போகிறோம். பார்த்தீங்கன்னா அதை மயில் போகுது பாருங்கள், ரோடு இப்போ தான் அழகாக க்ராஷ் ஆகிடுச்சு. ஐயோ கிளாப் கூட தட்ட முடில, ஒன்று தான் இருக்கா இல்லை நிறைய இருக்கா, இங்கேருந்து தாங்க போச்சு. அது போகுது இருங்க, தோகை எங்கேயும் விரிச்சு காட்டுப்பா, கண்டென்ட் கிடைக்கும். பறக்க போகுதுன்னு நினைக்கிறேன், மேலே தான் பார்க்குது. ஒரு வாட்டி பறையா பார்த்துட்டு போகிறோம். மாறா ஏதாச்சும் பண்ணு மாறா, எதுவும் பண்ணுற மாதிரி தெரியல. அது போது அதை வச்சு தெரியுதான்னு தெரியல உங்களுக்கு. நம்ம எதிர்பார்க்காத போது தான் மயிலெலாம் க்ராஸ் ஆகும்.
சரி ஓகேங்க போலாம்டா. வரவு கிரிப்ல ஓடிச்சு. அது வேறியா? இன்னும் என்னென்னலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. போப்போ மேலே கழுத்தை தூக்கி பார்க்குது ஆனால் பறக்க மாட்டேது. பட்டு அடே முன்னாடி அவன் தான் போயிட்டு இருக்கான். பட்டுனு பார்த்தீங்கன்னா திப்பு திப்புன்னு ஓடுது. கொஞ்சம் டெஸ்ட்டு ஸ்லோவாக தான் போயிட்டு இருக்கோம். பிரச்சனை இல்லைங்க அது வரைக்கும். இங்கேருந்து தாண்டிக்குடி பார்த்தீங்கன்னா 38 கிலோமீட்டருங்க. அந்த 38 கிலோமீட்டரில் எவ்வளோ ஹீல்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு தெரியல. ஊருலலாம் சுற்றி வைக்கிறான் பையன். எனக்கு இப்போதைக்கு 2 இட்லி சாப்பிட்டா போதும், வேறு பரோட்டா தான் இருக்கும் அப்படின்றான். சரி இப்போதைக்கு உங்களுக்கு தேவை இட்லி தாங்க வேணும், தோசை கூட வேணாம். இட்லியை சாப்பிட்டுட்டு டேப்லெட்டை போடுவோங்க. ஃபஸ்ட்டு டேப்லெட் போடணும். ஏன்னா எனக்கு கடையை வேறுபடியே ஊற்றிட்டே இருக்குது, நிற்கவே இல்லை இன்னும். செட்டிங்கு செட் ஆச்சுனாலே கொஞ்சம் ஓரளவுக்கு சீதனெலாம் கிளியர் ஆகிடும். இப்போ என்னத்துக்கு இங்கே கொண்டு வரான்னு தெரியல. இருங்க நான் இதை கேட்டுட்டு என்னன்னு சொல்லிட்டு பார்க்குறேன். என் பரோட்டா சாப்பிடக்கூடாதுன்னு பார்த்தேன், நான் சாப்பிட்டுட்டேன். மைக் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக பிண்டாயிடுச்சுங்க. இந்த காலையில் தாங்க சாப்பிட்டேன். இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா இந்த பரோட்டா கடை வந்து செம்ம ஃபேமஸுங்களா. மைக் எடுக்கும்போது என்ன ஆகிடுச்சு, லைட்டாக பிண்டாயிடுச்சுங்க. வேறு கஷ்டமாகிடுச்சு. இப்போ எப்பயும் கழட்டி மைக் யூஸ் பண்ணலாம், கழட்டி வச்சுருவோம், போகும்போது போட்டுப்பேன். இந்த வாட்டி நானும் இப்படி ஆகிப்போச்சு. நாங்கள் பண்ணுறதுன்னு தெரியல. இங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் ரோடு. அப்படியே பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹில்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுங்க. இப்போ நான் பேசுறது வேறு, கேட்குதா கேட்கலையான்றது வேறு, அதுவே கஷ்டமாக இருக்குது. இதாத்தா பண்ணுறதுன்னே ஒன்றும் தெரியலை. நம்ம மதுரையில் நம்ம வரத்துக்கு இருந்தாலும் இன்றைக்கி நாளைக்கு ப்ரைமில் எதனாச்சும் போட்டால் எக்ஸ்ட்ரா சார்ஜ் போட்டால் அந்த மைக் கிடைக்குமான்றத செக் பண்ணி பார்க்கணுங்க. அந்த பின்னு மட்டும் 100 ருபீஸ் என்னவோ வரும் ஜாக்கு, அது ஒன்று வாங்கிடணும் ஃபஸ்ட்டு. என்னதான் ஏதாச்சும் ஒரு டென்ஷனாக ஏதாச்சும் ஒரு சொதப்பல் நடந்துக்கிட்டே இருக்குது. போகிறவில்ல இந்த கடை ஃபேமஸ்ன்னு சொல்லி ரொம்ப நாளாக அன்றைக்கி வந்த நாள்லேருந்து சொல்லிட்டு இருக்காங்க கேசவன். பார்த்துக்கலாங்க, பிரச்சனை இல்லை. இப்போ போனால் கூட மணி எப்படி பார்த்தாலும் 2.5-3 மணி நேரத்தில் எப்படினாலும் ஏறிடலாம் ஹில்ஸு. இதுங்க போயிட்டு இதெல்லாம் பேசுறது முதல்ல செக் பண்ணிக்கிறேன் ஒழுங்காக கேட்குதான்ட்டு. கேட்டுட்டு ஹீல்ஸ் ஏறும்போது கண்டினியூ பண்ணுறேங்க.